தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயன மரணங்களுக்கு அப்புறமா எல்லார் கவனத்தையும் பெற்றிருக்கு இந்த கல்வராயன் மலை அதுவும் கடந்த ஒரு வாரமாக நீங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வராயன் மலை பற்றி சும்மாவே இந்த மலையில் தான் கலாச்சாரம் காய்ச்சினாங்க இந்த காலத்தில் தான் கலாச்சாரம் காய்ச்சினாங்க இந்த ஊர் மக்கள் தான் கலாச்சாரம் காய்ச்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வராயன் மலைக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவப்பேரை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கல்வராயன் மலை எங்கே இருக்கு இந்த மலைத்தொடருக்கு எப்படி போகணும் இங்கே என்னென்னா கிராமங்கள் இருக்குது உண்மையிலே மக்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது இங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாம் இன்னைக்கு களத்துக்கு நேரில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கல்லூராயின் மலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் உள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரமுதரை சேலத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க சேலத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சேலம் சேலத்துலேருந்து ஆயுதப்பட்டினம் ஆயுதப்பட்டினத்துலேருந்து பேலூர் வேலூர்லேருந்து தும்பல் அப்புறம் அப்படியே நீங்கள் கருமுந்தூர் போய் ரீச் ஆகலாங்க நீங்கள் பேலூர் தாண்டப்போய் இந்த தாண்டேனேஸ்வர் கோயில் தாண்டிட்டு தான் நீங்கள் போவீங்க ஸோ அப்படியே நீங்கள் அந்த கோயிலில் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே நீங்கள் நேராக கிளம்பலாம் ஸோ தி வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் தும்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டவுன் மாதிரி ஒரு ஏரியாங்க பட் அதுவும் கிராமம் பட் ஒரு சின்ன ஒரு டவுன் வச்சுக்கோங்களேன் இந்த கரும்புந்தூர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேம் இருக்குது நான் அதை ஃபர்தராக நான் பின்னாடி நான் உங்களுக்கு நாங்களும் அதை போய் பார்த்துட்டு வந்தோம் முன்னாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே கரும்புந்தூர் ஊருக்கு போகலாம் இதுதான் ஆக்சுவலாக உள்ள என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஏற்காடு இல்லை வேறு கேரளாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான செக் போஸ்ட்லாம் கிடையாது இங்கே நார்மலாக தாங்க இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தது வந்து ப்ளைன்ஸ்லாம் வந்திருப்பீங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏற்காடு ஊட்டி அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ஒரு ஹை ஹர் ஹேர்பின் பென்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இங்கே ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போகலாங்க நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டேமு அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ வாங்க ஃபர்தராக அந்த டேம் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் நம்ம நான் பார்த்துருந்தேன்ல ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நான் இந்த கல்லூராயன் மலைத்தொடர் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு மலைத்தொடருங்க ஸோ அதில் இருக்கிற ஒரு முக்கியமான டேம் தான் இந்த டேமு இந்த டேமோட பேர் வந்து கரியக்கோயில் டேமுங்க கரியக்கோயில் நீர்த்தேக்கம் இப்போ தான் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கனால இங்கே வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை அவ்வளோவானதில்ல சுத்தமாகவே தண்ணி இல்லை நான் இங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நான் இது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குமா பட் இப்போ விவசாய தேவைக்கோசரம் வர தண்ணியே தேக்கிறது இல்லையா அப்படியே வெளியில் விட்டுறதுனால ஸோ இப்போ வந்து தண்ணி அவ்வளோவா தேங்கி இல்லை பட் இது ஃபுல்லாகவே கடல் போல் காட்சி அளிக்குமா அந்தளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க பட் இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி தேக்கி வைக்கிறது இல்லை மழை பெஞ்சிடுச்சி அப்படின்னா நிறையா தண்ணி வரும் போல் இது வழியா ஸோ அப்படியே அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கோர் திறந்து விட்டுறாங்களாம் ஸோ அவங்க சொன்னது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கடல் அளவில் தேக்கி வைக்க முடியுமா அந்த அளவுக்கு இருக்குமா பட் இப்போ அந்த போறப்போ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்து நம்ம சந்தோஷப்படலாங்க இந்த கல்வராயன் மலைத்தொடர் அப்படின்ற மலைத்தொடர் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்குங்க நம்ம சவுத் இந்தியாவில் மெயினாக ரெண்டு தொடர்ச்சி மலை இருக்குது ஒன்று கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு தெரியும் கேரளா ஊட்டி அப்படின்னு அது அப்படியே ஒரு நீண்ட இருக்கு ஸோ இந்த கிழக்கு மலை மலைத்தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கு சேவராயன் மலைத்தொடர் இந்த மாதிரி கல்வராயன் மலைத்தொடர் அப்புறம் திண்டுக்கல் டவு பழனி மலைத்தொடர் அப்படின்ற மாதிரி நிறைய மலைத்தொடர்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி கல்வராயன் மலைத்தொடர் அப்படின்றது ஒரு நீண்ட ஒரு மலைத்தொடருங்க இந்த கல்வராயன் மலைத்தொடர் அப்படின்றது ஒரு நீண்ட மலைத்தொடர் நான் முன்னாடியே சொல்லி சொன்னேன் இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன ஊருங்க இருக்குதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உள்ள கீழேருந்து கி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னாலே நிறையா சின்ன 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 கிராமங்கள் இருக்கும் பாருங்கள் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது பாருங்க மேலே ஒரு டாப்பில் எங்கேயோ தூரத்தில் இருக்குது அங்கெல்லாம் எப்படி போகணுன்னே தெரில பட் அங்கெல்லாம் கிராமங்கள் இருக்குது அப்படி மக்கள் வாழ்கிறாங்க ஸோ இது வந்து ஏற்காடு ஊட்டி மாதிரி அப்படியே மழை ஏறிட்டே இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்து ரீச் ஆகிடும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எபோ சீ லெவல் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே இதே மாதிரி கிராஜுவலாக தாங்க போயிட்டுருக்கு பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பின் பென்ஸோ பெருசாக இன்னும் ஹைட் ஏறணுமோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இதே மாதிரி தான் இருக்குது அட் த சேம் டைம் கிளைமேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க நல்லா வந்து ஏற்காடில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ நாம் மிட் டேயில் இருக்கோம் மிட் டேல இருந்தாலுமே ஏற்காடில் எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கே இங்கே வந்து கிளைமேட் நல்லாவே இருக்குது இந்த கல்வராயன் மலை வந்து ரீசெண்டாக தாங்க டெவலப் இருக்கு ஸோ இங்கே வந்து பெரிய ரிசார்ட்ஸும் அந்த மாதிரி கிடையாது சின்ன சின்ன லார்ஜஸ் ஒன்று இருக்குது ஒரு பெரிய ரிசார்ட் ஒன்று போகிற வழியிலே வந்துச்சு நான் ஃபர்தராக காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ரிசார்ட்ஸ் ஃபேமிலியாக தங்குற மாதிரி ரெசார்ட்ஸும் நிறையா இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஆன் ஆந்தி வேலே வரும் கருமந்தூர் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா அந்த ரெசார்ட்ஸில் தங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது நல்லாவே இருந்துச்சு நாங்கள் விசாரித்தோம் அந்த காஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டே டூ டே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து நிறையா ஊருக்கு போகலாம் என்னென்னா இப்போ நம்ம கருமந்தூர் வந்துவிட்டோம் கீழே இந்த அடிவாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு கிலோமீட்டர்லாம் வந்து உங்களுக்கு கருமந்தூர் வந்துடும் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் டவுன் மாதிரிங்க இது வந்து கனெக்டிங் டவுன் மாதிரிங்க ஸோ இது வந்து எப்படி ஒரு சேலம் சிட்டி மாதிரி எப்படியோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு டவுனாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக் ஷோரூம்ஸ் இருக்குது கார் ஷோரூம் கூட இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய டவுனுங்க அண்ட் தென் இயற்கை அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராகவே இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே வந்து விவசாயம் தான் மெயினாக என்னென்னா இங்கே நிறையா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பலாப்பழம் வந்து நிறைய கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலாப்பழ மரங்கள் நிறையா இருக்குது பாக்கு மரங்கள் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு மரம் இருக்குது நிறைய பலாப்பழ மரம் நிறையா இருக்குது கருமந்தூரில் உங்களுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னா பலாப்பழம் வந்து சீசனுக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அந்த தென் ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குங்க நான் அதை நான் ஃபர்தராக பின்னாடி காட்டுறேன் நிறையா நம்ம வீட்டுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் காய்கறிகள் என்னென்னா இருக்கோ அது எல்லாமே நிறையா இருக்குது அந்த தென் மெயினாக நான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து பிரியா பிரியாணி சென்டர் மாதிரி போட்டிருக்காங்க பட் உள்ளே வந்து பார் செட்டப்லாம் இருக்குது ஸோ நார்மலாக நீங்கள் டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பார் செட்டப்பும் இருக்குது இங்கே போனீங்க அப்படின்னா இங்கேயும் டாஸ்மார்க் சரக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க மேலே வந்து கருமந்தூரில் ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வரப்பே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் ஃபர்தராக கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும் இது வண்டி சர்வீஸ் சென்டர் இருக்குது சப்போஸ் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சரி பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது ஸோ இன்னுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது அந்த மாதிரி நல்லா பாருங்கள் பெரிய ஒரு ஸ்கூல்ஸே இருக்குது ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா தாங்க ஸோ நான் ஃபார்ம் சொன்ன பார்த்திங்களா அந்த ஃபார்ம் தான் இது ஆக்சுவலாக இங்கே வந்து நிறையாவே நிறையா தென்னங்கன்று அந்த தென் நல்ல இந்த பாக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்காலிட்டியில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு அந்த பாக்கு மரங்கள் நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி பலா பல மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு ஸோ இப்போ அடிவாரத்தில் உங்கள்கிட்ட காட்டுருக்கு இப்போலாம் ரீசெண்டாக இப்போலாம் ஹில் ஸ்டேஷனில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த பலா மரம் வந்து வளர்க்குறாங்க ஸோ அங்கேனா ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம வீட்டில் வளர்த்துறப்ப அந்த அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரும் போல் பட் நம்ம வீட்லேயும் வாங்கி வளர்க்கலாங்க அந்தளவுக்கு எல்லா டைப் ஆஃப் மரமும் இங்கே இருக்குங்க அப்படியே ஃபர்தராக கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் ஃபார்ம் வந்து இருக்குங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வகைகள் என்னென்ன வேணுமோ எல்லா வகைகளும் மேக்சிமம் இங்கே இருக்குது அண்ட் தென் பப்பாளி பப்பாளி வகைகள் நிறைய செடிகள் இங்கே இருக்குது அதுவும் இங்கே நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செடி வகைகள் இவ்வளோ காய்கறி வகைகள் வந்து நான் வந்து வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது இங்கே நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லா டைப்புமே இருந்துச்சுங்க தக்காளியாக இருக்கட்டும் மிளகாவாக இருக்கட்டும் கத்திரிக்காயாக இருக்கட்டும் அந்த தென் வெண்டைக்காய் செடி எல்லா செடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணி நீங்கள் விதையாகவும் வாங்கிக்கலாம் இல்லை செடியாக வாங்கினாலும் செடியாக வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் வீட்டில் சின்ன ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எல்லா டைப் ஆஃப் காய்கறிகள் காய் மட்டும் இல்லைங்க காயும் இருக்குது சில பழங்கள் இந்த த இந்த பப்பாளி அந்த மாதிரி நிறையா பழங்கள் வகைகளும் நிறையாவே இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டே நீங்கள் போயிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வந்து நீங்கள் அமைக்கலாங்க அதுவும் இங்கே இருக்கிற பப்பாளி மரம் இவ்வளோ சின்ன மரத்தில் இவ்வளோ பெரிய காயை நான் பார்த்ததே கிடையாது பார்த்த உடனே ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இங்கே நிறையா பழங்கள் காய்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நிறையா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விதையாகவும் இல்லை உங்களுக்கு பதியமாக தெட் மீன்ஸ் உங்களுக்கு செடியாகவும் வேணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஃபார்மாகவே இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கராவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்மாகவே இருக்குது ஸோ அப்படியே ஃபர்தராக அங்குறது நாங்கள் கிளம்புனாங்க கிளம்பிட்டு இந்த பெட்ரோல் பங்க்கு தான் என்ட்ரன்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த பெட்ரோல் பங்க்கு தாங்க அப்படியே நாங்கள் ஃபர்தராக வேறு எங்கேயும் போலாம் ஆக்சுவலாக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்வராயன் மலையில் கருமந்தூரம் மட்டும் இல்லை இன்னுமே இருக்குது வெள்ளி மலை இருக்குது அந்த நீங்கள் நீர்வீழ்ச்சி பெரியார் நீர்வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் போடுறேன் நான் நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர் வந்து ஒரு நீண்ட ஒரு மலைத்தொடருங்க ஏன்னா இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா ஆத்தூர் போகலாம் அப்படியே ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகலாம் ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட ஒரு மலைத்தொடர் தாங்க இந்த கல்வராயன் மலைத்தொடர் பட் இப்போ வந்து இந்த மலை இந்த கல்வராயன் மலை அப்படி கேட்டாலே எல்லாருமே வந்து இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வெறுமே அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இருக்கிற ஊர் கிடையாதுங்க ஸோ இங்கே நேரில் வந்து பார்த்தா மட்டுந்தான் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க இங்கே என்னென்ன மாதிரி தொழில்கள் செய்கிறாங்க ஒரு மலை கிராமம் வந்து எப்படி இருக்குது ஒரு அழகான மலை கிராமம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது தாங்க இந்த கருமந்தூர் எக்ஸ்பெஷலி இந்த கல்வராயன் மலை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த கல்வராயன் மலையில் இன்னும் வேறு என்னென்ன மாதிரி ஊர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் இந்த கல்வராயன் மலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்புங்க ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சேலத்தில் இருக்கிற இந்த கல்வராயன் மலை இந்த கருமந்தூர் ஸோ மறக்காமல் போங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காம நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்